அக ஒளி தியானம் அப்படின்னு ஒரு தியானம் பார்க்க போறீங்க. முதல்ல இந்த தியானம் எப்படி கத்துக்கிட்டேன், யார் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கறத முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன். நான் ஒரு காலத்துல வந்து நான் முதலே சொன்ன பார்த்தீங்களா, பிறக்கும் போது நான் வந்து ஒரு ஞான யோகியா இருந்தேன், நிறைய விஷயங்களே கத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கர்ம யோகியா மாறி, சரி கிரியா யோகியா மாறி யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கர்ம யோகியா மாறி, அதுக்கப்புறம் பக்தி யோகம் கிடைச்சதுன்னு சொன்ன பார்த்தீங்களா கதையில், அந்த மாதிரி அதுல வந்து நான் யோகா பண்ற ஒரு காலம் இருந்துச்சு. யோகா பண்ணா உலகத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டுக்கிட்டு முழு நேரமா யோகா சொல்லிக் கொடுக்கறதா வேலை. எல்லா ஸ்கூலு கோயில் எல்லாம் போர்டு போட்டுட்டு இலவச யோகா சொல்லி தரப்படும் சொல்லி போர்டு போட்டிருப்பேன். கோயம்புத்தூர் ஃபுல்லா எல்லா கோயில்ல ஸ்கூல்ல எல்லாம் நானே இலவசமா போய் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு யோகா சென்டர் வச்சிருந்தாங்க, நடத்திட்டு இருந்தேன். பி பாசிட்டிவ் யோகான்னு கேட்டு தொண்டம்பாளையத்துல சென்டர் வச்சுட்டு நடத்திட்டு இருந்தேன். அப்போ பொள்ளாச்சியில ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க சொன்னாங்க, முன்ன மாதிரியே ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு குரூர்பேட் பக்கத்துல, அவரு இந்த மாதிரி யோகாலாம் அவரு இதே மாதிரி ஊர்ல போய் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, கண்டிப்பா நீ அவர் மீட் பண்ணும் அப்படின்னாங்க. சரி நான் யாரு எது சொன்னாலும் உடனே மீட் பண்ணிடுவேன், யார் எந்த புக்கு பத்தி பேச உடனே படிச்சுடுவேன். சரி மீட் பண்ணோம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நானும் மூணு பேரும் போய் அந்த ஐயா போய் மீட் பண்றோம். அது பொள்ளாச்சி குடூர்பேட் நடுவில் ஒரு குர்கிராமம் நாலு பஸ் மாறி போய் நடந்து போனா ஒரு வீடு இருந்துச்சு, சின்ன ஒரு சின்ன குடில், அதுக்குள்ள ஒரு வீடு. அவரு ஒரு ஐயா இருந்தாரு, போய் உட்காந்துட்டு ஐயா கேக்குறாரு, தம்பி நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு அப்ப யோகா டீச்சர் சொல்றது பெருமை, நான் யோகா டீச்சரா இருப்பேன் அப்படின்னு. அப்படியா சரி, டெய்லி எவ்வளவு நேரம் யோகா பண்ணுவேன் அப்படின்னாரு. காலையில ஒரு ஒன்றரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னா. செஞ்சு காமிக்கும் அப்படின்னாரு. நம்ம ஏதாவது செஞ்சு காமிக்கன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறதுலயே கஷ்டமான யோகாவெல்லாம் செஞ்சு காமிப்போம். ஏன்னா யோகா டீச்சர் சொல்லிட்டு அப்படி அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி பாத்துட்டு இதை டெய்லி காலையில ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒன்றரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க அப்படின்னா, இப்படி பண்ணா செத்து போயிருது எப்படி அப்படின்னு. எப்படி சொல்றது, பெருமையை செஞ்சு காமிச்சா நான் எவ்வளவு நேரம் யோகா பண்றது தெரியுமா, ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் தான் பண்றேன். என்ன எப்படி சொல்றாரு, நம்ம கஷ்டப்பட்டு யோகா ஒன்றரை மணி நேரம் பண்றோம், அஞ்சு நிமிஷம் பண்றது சொல்றாரு சொல்லிட்டு, நீ நானும் ஓடலாமா, யாரும் முதல்ல ஜெயிக்கிறான் பாக்கலாமான்றாரு. ஆள் பார்த்தா தெரியும் அவர் ஓட்டு ஜெயிக்கல முடியாது, கையிட்டு வச்சு அமுத்துறதா இருந்தா அவர் என்ன நம்ம அமுத்திடுவாரு. நல்லா தெரியுது அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவர் 60 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும், ஆனா அவ்வளவு எனர்ஜியா இருக்காரு, பார்த்தாலே தெரியுது அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. நான் அஞ்சு நிமிஷம் தான் யோகா பண்றேன் ஒரு நாளைக்கு. அப்புறம் நினைச்சேன், ஒண்ணு இவர் லூசா இருப்பாரு இல்ல ஞானியா இருப்பாரு, என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்க நம்ம அது எதுவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு, அது வந்து அக ஒளி தியானம் அப்படின்னாரு. சரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன், வாரத்துல ஒரு நாள் வரணும், மொத்தம் 12 வாரம் வரணும், வாரத்துல ஒரு நாள் வரணும், 3500 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னாரு. எனக்கு அந்த வாரத்துல ஒரு நாள் வருது 12 வாரம் அதெல்லாம் முக்கியம் இல்ல, 3000 ரூபாய் ஃபீஸ் சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க கத்துக்க முடியாதுன்னு. ஏன்னா அப்ப அவ்வளவு ஒண்ணுமே இருக்க கையில பணமே இல்லாத ஒரு காலம். சரி முடிஞ்சு போச்சு 3000 ரூபாய் சொல்றாரு அப்படின்ட்டு. சரிங்க நாங்க அப்புறமா வந்து, இல்ல அப்புறமா சொல்லுங்க எப்ப வரீங்கன்னாரு. இல்லைங்க நாங்க ஊருக்கு போயிட்டு சொல்றேங்க அப்படின்னாரு. இது என்ன சொல்றது இருக்குது, எப்ப வரைக்கும் சொல்லுங்கன்னாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்க 3 பேர் வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா. சரி போயிட்டு வாங்கன்னாரு. 3 பேர் வெளியே டிஸ்கஸ் பண்ணோம், என்ன போலாமா, 2 பேரும் என்ன நானாவது பரவாயில்ல, 2 பேரும் அதை விட வச்சுக்காங்க, நம்மளாலாம் முடியாதுங்க சார், என்னோட கல்யாணமே குழந்தையெல்லாம் இருக்கு, 3000 நம்மளால முடியாதுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு போங்கன்னாங்க. என்கிட்ட 750 ரூபாய் இருந்துச்சு, ஒரு ஐடியா பண்ண, 3 பேர் சேர்ந்து 750 ரூபாய் கொடுத்து அந்த ஐயா கிட்ட ஐயா சொல்லி கொடுங்க கேட்டு பாக்கலாமான்னு.
கேட்டு பார்ப்போம், கிடைச்சா லாபம் தானே அப்படின்னு சரி போனோம். என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கயா? 750 ரூபா இருக்கு, கொடுக்குறோம், மூணு பேருக்கு சொல்லி தரீங்களா பிளீஸ் அப்படின்னு கேட்டோம். ஐயா வந்து சரி உங்க ஆர்வத்தை பாராட்டுறேன், கத்துக்கணும்னு அக்கறை இருக்கிறனால சரி அந்த அந்த பக்கம் வைங்கன்னு சொல்லி சாமியை எப்படி சொல்லிட்டு ஓகே இனிமேல் நீங்க வாங்க அப்படின்னாரு. அவரு அவரு குருநாதர்கிட்ட அம்மனமா போய் கத்துக்கிட்டாராமா, அவர்தான் சொல்லி தருவாராமா போவேன் அந்த அரை மணி நேரத்துலயும் 25 நிமிஷம் உட்காந்து மொக்கையா பேசிட்டு இருப்பாரு, 5 நிமிஷம் சொல்லி கொடுப்பாரு. இப்படி 12 வாரம் போய் அந்த வித்தையை கத்துக்கிட்டேங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த 1.5 மணி நேரம் செய்யறத விட இந்த 5 நிமிஷம் செய்யும் பொழுது எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சது. 5 நிமிஷம் அவர் சொன்னாரு, இந்த 5 நிமிஷம் பயிற்சி பண்றதா இருந்தா நீ வழக்கமா பண்ற எந்த யோகா பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவேன், யோகா டீச்சரா தான் இருப்பேன், உட்காந்து பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்றேன். எப்ப என்ன பண்ணுவோம், எல்லாரும் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருப்பேன். இந்த வித்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துருப்பேன், நான் 5 நிமிஷம் மட்டும் பண்ணிடுவேன். ஆச்சரியமா இருந்ததுங்க, 5 நிமிஷம் தான் பயிற்சி, ஆனா அவ்வளவு பவர் கிடைச்சது. இதுக்கு பேரு அகா ஒளி தியானம். முதல் வாரம் போன இல்லைங்களா, அப்ப என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றேன், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் அது என்ன எப்படி வேலை செய்யுது அது பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் முதல்ல நான் செய்யறேன், நீங்க அதுக்கப்புறம் செய்யுங்க. முதலாம் போன உட்கார் சொன்னாரு, உட்கார்ந்தோம். பயிற்சி என்ன தெரியுங்களா, கழுத்தை பாருங்க, கழுத்தை திருப்பணும், இது வரைக்கும் திருப்பணும், மறுபடியும் வரணும், இப்படி திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும், மறுபடியும் நேரம் வரணும், கண்ணை மூடணும், மெதுவா மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும், மறுபடியும் மூடணும், திறக்கணும், அவ்வளவுதான். அன்னைக்கு பயிற்சி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. இது அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் பண்ணிருக்காரு. இது என்னன்னா, கழுத்து திருப்புறோம், இப்படி திருப்புறோம், கண்ணம் போடுறோம் அப்படின்னா இது எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னா அது பயிற்சி இல்லை, அதுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்கு, ரகசியம் இருக்கு. என்னன்னா இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்தை ஒரே ஸ்பீட்ல திருப்பது தான் முக்கியம். இங்க ஆரம்பிச்சதுன்னா கழுத்து இப்படி இப்படி கட் பண்ணி கட் பண்ணி போகக்கூடாது, ஸ்பீடா போய் நின்று ஸ்பீடா போய் நின்று அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்க கழுத்து இருந்துச்சுன்னா இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் போறதுக்கு ஸ்பீட் ஒரே ஸ்பீட் இருக்கு தான் ரூல்ஸ் பாருங்க. அதே மாதிரி அங்க போயிட்டு 1 செகண்ட் நிக்கணும், அதே ஸ்பீட் திரும்பி வரணும், அதே ஸ்பீட் நேரா வரணும், கண்ணை மூடுறதுங்கிறது இல்ல, ஒரே ஸ்பீட்ல மூடணும், 5 செகண்ட் மூடி இருக்கணும், அதே ஸ்பீட்ல திறக்கணும், 5 செகண்ட் திறந்திருக்கணும், அதே ஸ்பீட்ல போயிருக்கும். இங்க முக்கியமானது என்னன்னா ஸ்பீடு தான் முக்கியம், சேம் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, இப்போ
ஒருத்தங்க வராங்க, ஒரே ஸ்பீட்ல இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி திருப்பி கண்ணை மூடனா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்ணேன். எப்படி செய்வீங்க? ஒழுங்கா செஞ்சா 1 கோடி கிடைக்கும்னு அது ஒரே ஸ்பீட்ல கரெக்டா பண்ணிக்க சொல்றாங்க. கேமரா ஷூட்டிங் எடுத்துட்டு நான் ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்ப்பேன், ஸ்பீடா செய்றீங்களா ஒழுங்கா செய்றீங்களான்னு அப்படின்னு சொன்னா எப்படி செய்வீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் முதல்ல பண்ணுங்க, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி வேலை செய்யறது, அப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. மைண்ட் என்ன இல்ல ஐயோ என்ன இல்ல செய்யுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கண்ணு எத்தனை 3 முறை கண்ணு திறந்திருக்கணும். முன்னால் இருக்கிற காட்சி தெரியணும், கண்ணெல்லாம் போடக்கூடாது. பாருங்க, உங்க கவனம் எல்லாம் இந்த கழுத்து ஒரே ஸ்பீட்ல போடுங்கிறது மட்டும்தான் இருக்கு. இங்க ஆரம்பிச்சு ஒரே ஸ்பீட்ல போய் 90 டிகிரி திருப்புறீங்க, 1 செகண்ட் தான். எந்த ஸ்பீட்ல போச்சோ அதே ஸ்பீட்ல வரணும். இங்க நிறுத்தக்கூடாது, அப்படியே வந்து திரும்பி இந்த பக்கம் போய் 1 செகண்ட் மறுபடி நேரம் வந்து, நேரம் வந்த உடனே கண்ணை ஒரே ஸ்பீட்ல மூடி 5 செகண்ட் மூடி இருக்கணும். ஒரே ஸ்பீட்ல திறக்கணும், 5 செகண்ட் திறந்துருக்கணும். நல்லா கண்ணை அப்படி அப்படி விரிக்கக்கூடாது, அதே மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு மூடக்கூடாது. கேஷுவலா மெதுவா மூடணும், மெதுவா திறக்கணும். 3 டைம்ஸ் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுன்றது அப்புறம் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதல் நாள் பயிற்சி. 2வது வாரம் மறுபடியும் போனவங்க இந்த பயிற்சி இதையும் செஞ்சிருங்க. 2 கையும் தொட மேல வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்கங்க, கண்ணு வந்து கையை பார்க்கணும். பாருங்க, இந்த கைய ஒரே ஸ்பீட்ல தொங்கணும். பாருங்க, அப்படி லூசா டைட்டா தொங்குறதுல லூசா தொங்கணும், தொங்கிட்டு போகணும். பாருங்க, அப்படி வச்சுட்டு ஒரே ஸ்பீட்ல தொங்கணும். மேல வரைக்கும் ஒரே ஸ்பீட்ல போகுது. இங்க 1 செகண்ட் நிறுத்திட்டு ஒரே ஸ்பீட்ல இருக்கணும். கீழே வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த கை மெதுவா தலை திருப்பணும், மெதுவா திருப்பணும், ரொம்ப ஸ்பீடா திருப்பணும். மெதுவா திருப்பி பாருங்க, அப்படி விரல தொங்கணும், அப்படி லேசா நடக்கணும். ஒரே ஸ்பீட்ல மேல போயிட்டு 1 செகண்ட் தான், மெதுவா கீழே இருக்கணும். ஒரே ஸ்பீட்ல கீழே வரணும். கீழே வந்தோடனே தலையை மெதுவா திருப்பி கண்ணை மறுபடியும் மெதுவா மூடி 5 செகண்ட் மூடி இருந்து மெதுவா திறந்து 5 செகண்ட் திறந்து 3 தடவை செய்யணும். இதையும் முடிச்சிருங்க, அப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க சொல்லுங்க, இந்த கை மேல போயிட்டு கீழே வரும் வரைக்கும் உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கீங்க, குடும்பம், பிரச்சனை ஏதாவது ஞாபகம் வச்சுங்களா? அவ்வளவுதான். 5 நிமிஷம் உடம்பு, மனசு, புத்தி இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா போதுங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே, உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்னாயி நாடி சுத்தமாயும். இது இப்ப நீங்க இது முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கும் வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு 4-5 பயிற்சி இருக்குங்க. அதிகபட்சமா இனி உங்களுக்கே தெரியும் இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு. அடுத்த வாரம் போனப்ப கையெடுத்துனமுன்னு சொன்னாரு, கையெடுத்து மெதுவா எடுத்து இங்க வையு, இந்த கை எடுத்து இங்க வையு, இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் போன நின்றுட்டு பின்னால கை வச்சுக்கோ, மெதுவா குனி, மெதுவா எந்திரி, கண்ணை போடுற, அப்படின்னு எல்லாமே இவ்வளவுதான். இந்த சுவிட்ச புரிஞ்சிச்சுன்னா போதும். ஒரே ஸ்பீட்ல ஒரு காரியத்தை பண்ணணும், 3 தடவை கண்ணை போடணும், இவ்வளவுதான். இப்படி 12 பயிற்சி சொல்லி கொடுத்தாருங்க. ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் பயிற்சி பண்றத விட இந்த 5 நிமிஷம் பண்ணா அவ்வளவு பவர் இருந்துச்சுங்க. காரணம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள், செக் பண்ணி நான் பார்த்துட்டேங்க. அந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னால நாடி வந்து ஒழுங்கா பூச்சிக்காத்து ஒழுங்கா போகாது. ஒரு 5-5 நிமிஷம் நம்ம இந்த பயிற்சி பண்ணிட்டு நம்ம மூக்கு பார்த்தா நாடி சுத்தமா நல்லா டெப்தா போயிட்டு வருது. ஆழ்ந்த மூச்சு, கண்ணை முறை இல்லையா,
மூடி 5 செகண்ட் வச்சு பாருங்க, மூச்சு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரும். அதாவது நாம செய்யற வேலைய நாம கவனிச்சா நம்ம உடம்பு சுத்தமாருங்க. அந்த 5 நிமிஷம் அதிகமல்ல வேண்டாம். அவர் எழுதி பண்ணுவாரு, அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த குருநாதர் தூரமா நடந்து வருவாரு, பார்த்தா அவர் வெள்ளை வெள்ளைன்னு தான் போட்டிருப்பாரு ஜிப்பா, ஒரு பேய் ஆவி நடந்து வர மாதிரியே இருக்கும். அவர் நடக்கும்போது கூட ஸ்லோ மோஷன் நடந்துட்டு இருப்பாரு. அவர் போய் உட்கார்ந்துருந்தோம்னா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது தம்பி அந்த தலைப்புதான் திரும்பும், அந்த தண்ணி கொஞ்சம் அப்படின்னா தண்ணி எடுங்கன்னு சொல்றதுக்கு நாம தண்ணி எடுக்க முடியுமோ. அவர் 24 hours அங்கோடி தான் இருக்காரு. பாரு அந்த தண்ணி கொஞ்சம் எடுக்க தம்பி, கைவிட்டுதான் போகும் இப்படிதான் வரும். அவர் பேசும்போது, அவர் பேசும்போது, நடக்கும்போது, பார்க்கும்போது எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும். ஏன்னா 24 hours அவர் இருக்காரு, அதனால ஒரு எனர்ஜி. இதுதான் ஓஷோ டாய்ச்சி அப்படிங்கிற பேர்ல பயிற்சி கொடுத்திருப்பாரு. டாய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷோல கிளாஸ் போனீங்கன்னா ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க, மியூசிக் எல்லாரும் இல்ல கும்பல நின்றுருப்பாங்க. பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் மோசம் தான். இது பயிற்சி பார்த்து நின்னா தியானமானு கேட்பீங்க. 1 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா மியூசிக் போயிட்டு இருக்கோம், முதல்ல ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பாங்க, மெதுவா கால் எடுத்து வைக்கணும், அப்படியே கை திருப்பணும், தலை திருப்பணும், இவ்வளவுதான். இதுக்கு பேரு டாய்ச்சின் பேரு. நம்ம ஐயா சொல்லி கொடுக்கும் போது அகவழி தியானம் சொல்லி கொடுத்தாரு. இதே மாதிரி டாய்ச்சி கராத்தா கராத்தா இருக்குங்க. யாராவது கராத்தா மாஸ்டர் இருந்தீங்கன்னா டாய்ச்சி கராத்தா தெரிஞ்ச ஒருத்தரை யாராலையும் அடிக்க முடியவே முடியாது. எந்திரிங்களா, அவங்க வந்து இந்த புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஃபைட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, டாய்ச்சி கராத்த தெரிஞ்சவர். அவர் நடுவில் நிக்க வச்சுட்டு 10 பேர் கராத்த தெரிஞ்ச சுத்தி இருந்துக்கலாம், அவரை 10 பேர் அடிங்க, அவரு அவர் மேல 1 அடி போடாரு. அவர் நடுவில் நின்று டான்ஸ் அடிச்சிருப்பாரு, டான்ஸ் தான் அடிச்சு இருப்பாரு, அடிக்க முடியாது. எப்படின்னா அவர் நிக்கிறாரு வச்சுக்கலாம், கவனம் கவனம் தான் முக்கியம். அதாவது நம்ம உடம்ப நம்ம வாட்ச் பண்ணணும், நம்ம கை எப்படி வரையுது, நம்ம எங்க நின்றுக்கிறோம், கழுத்து எப்படி, நம்ம மொத்த உடம்பு நம்ம கண்ட்ரோல் இருந்தா யாரும் அடிக்க முடியாது. அவர் ஒருத்தர் அடிச்சாங்க என்ன பண்ணுவாரு இல்லைங்களா, ஒருத்தர் காலத்துக்கு வேகம் அடிக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி அவ்வளவுதான். என்ன தெரியுமா அவர் கணக்கு என்னன்னா, இந்த இடத்துல ஒருத்தர் நின்று அடிச்சா இந்த கால் எங்க வரும் அதை மட்டும் கணக்கு போடுவாரு, திருப்பி அடிக்க மாட்டாரு. அவன் அடிக்கும் பொழுது இந்த தலையை ஒரிஞ்சு திருப்பினா கரெக்டா கால் இந்த மூக்கிட்ட போகும்னு கணக்கு பண்ணிடுவாரு. அப்போ தலைமுறை லேச அசைப்பாரு, அந்த அடி மிஸ் ஆயிடும். இப்படி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் வாடி டான்ஸ் அடிக்கே இருப்பாரு, எல்லா அடியும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். இவன் டயர்ட் ஆயிடுவான், ஒரே அடிப்பாரு, கீழே விட்டுருவான். சோ ரெண்டு பேரும் டாய்ச்சி கலாக்க தெரிஞ்சுக்கலாம்னா சண்டையை போட மாட்டாங்களாமா, ஏன்னா ரெண்டு பேரும் அடிக்க முடியாது, சண்டை போட்டதுக்கு வேண்டியதுதான். அதான் கை கொடுத்துட்டு ஓகே தேங்கிட்டு போயிடலாமா. அவர் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த சினிமா படத்துல பாக்குறோம், WWF ல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, தூக்கி வீசினா அப்படி போய் விழுதுலாம், அதெல்லாம் உண்மைங்க. யாராவது பயங்கர வெயிட்டோட இருக்க வாங்க, நான் உங்க கையை பிடிச்சிட்டு தூக்கி வீசுறேன், நீங்க அவருக்கு 10 அடி 30 அடி விழுவீங்க. டெக்னிக் ஓகே, என்ன பண்ணணும், என்ன பண்ணா போய் விழுவாரு, எப்படி இது டெக்னிக் அதெல்லாம் ஞான யோகம். அதெல்லாம் ரெண்டு பேரும் எதிர்த்து பாக்குறீங்க, கை என்ன பண்ணுங்கன்னா கொக்கி மாதிரி போட்டுக்கங்க, எதிர கொக்கி மாதிரி போட்டுக்கங்க, ரெண்டு பேரும் எதிர சமணக்கால் போட்டு உட்காந்து கொக்கி மாதிரி போட்டுக்க, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிடிச்சிருங்க. யார் யார் இருக்கான்னு பாக்கலன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் பிடிச்சி எடுத்துட்டு இருப்பீங்க, ரெண்டு பேரும் வரமாட்டீங்க. ஆனா என் மூலம் யாராவது உட்காருங்க, கை கொடுங்க, நீங்க எவ்வளவு நாளும் இருங்க, நான் வரமாட்டேன், நான் நினைச்சா ஒரே செகண்ட்ல உங்களை அப்படியே தூக்கி விட்டு வீசிடுவேன், நீங்க குப்பர் அடிச்சு விடுவீங்க, நான் குப்பர் அடிச்சு விடுவீங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு ரகசிய டெக்னிக் இருக்கு, அவ்வளவுதான். குக்கி போறேன் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கையில போய் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு எனர்ஜி கொடுத்து கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த கை ஒருத்தர் தூக்கி இப்படி வீசணும்னா இந்த மூட்டு எங்க போனோம், இங்க இருக்கிற மூட்டு ஒரு அடி மூட்டு பின்னால போனா இந்த கை வந்துருமா,
இங்க போர்ஸ் கொடுக்க கூடாது. நீங்க யாராவது இருக்கும் பொழுது கையை பிடிச்சிட்டு இந்த இடத்த மறந்துடணும், இந்த பிங்கர் விரிச்சு மறந்துட்டு எல்போ ஜாயின் இருக்கீங்களா, உங்க கவனம் அங்க வைக்கணும், இந்த கை சும்மா பிடிச்சிக்கணும், இந்த மூட்டு ஒரு இன்ச்சு பின்னால போகணும், ஒரு அடி பின்னால போய் நினைச்சிட்டு மூட்டுல எனர்ஜி கொடுத்து மூட்டை பின்னால பாருங்க, அவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் அவர் கூடவே வருவார், அவரால் இருக்க முடியாது. இது வந்து இந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஃபைட் பண்றது. அவருக்கு பிடிச்ச விழுத்தம்னா அவருடைய குட்டி காலச்சிகள் வருவாரு. சோ இந்த மாதிரி நம்ம உடம்ப நம்ம கையை கால ஆட்டம் பாத்தீங்களா, இதை வாட்ச் பண்ணா தியானங்க, நம்மளை நாமே கவனிக்கணும், இதுக்குதான் தியானம். நீங்க அஞ்சு நிமிஷம் எல்லாம் பண்ண வேண்டாம், எதுக்கு சொல்ல வந்தோம்னா அஞ்சு நிமிஷம் வேண்டாம், இனிமேல் 24 hours அகவழி தியானம் தான். நானும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருப்பேன், பேசிட்டு பாருங்க அப்படி இப்படி பேசுறேன் பாத்தீங்களா, என்ன மறந்து பேசிட்டு இருக்கேன், திடீர்னு ஞாபகம் வந்துடும் எனக்கு அகவழி தியானம். என்ன பண்ணுவேன், பேசணும் திடீர்னு பண்ணுவேன், அதுல பாத்தீங்கன்னா இப்படித்தான் நடக்குது அப்படின்ட்டு என்ன வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்க கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன வாட்ச் பண்ணி என் கையாடுறது காலாடுறது தலா அப்படி என்ன என்ன கவனிப்பாங்க, எப்படிதான் உடம்பு அசைஞ்சிட்டு இருக்குன்னு என்ன நானே கவனிச்சேன்னா நினைச்சீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கவனிச்சு மறுபடியும் மறந்துடும் சப்ஜெக்ட்ல போயிடும், அப்புறம் மறந்து போயிட்டு அப்படி ஆடிட்டு இருப்போம். எதுக்கு சொல்றேன்னா, இதை கத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா, யோகாவோட இந்த அகவழி தளத்தை மிக்ஸ் பண்ண தாளாசனம் பண்ற பாத்தீங்களா, வேகமா கை மேலே தூக்கி ஒரு அப்படி இல்ல இல்ல, அத அகவழி தளத்துல மிக்ஸ் பண்ண எப்படி தெரியுமா, நிப்போம் ஒரே ஸ்பீட்ல கை மேல போகும், மூணு முறை கண்ணை மூடி முழிக்கணும், ஒரே ஸ்பீட்ல கை கீழே வரணும், முடிஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு அகவழி தியானம். இப்படி எல்லா எக்ஸசைஸையும் எல்லா ஆசனங்களையும் நாம செய்யும் பொழுது ரொம்ப நேரம் செய்யறாங்க, ஒரே ஒரு ஆசனம் ஒரு நாளைக்கு வக்ராசனம் அப்படின்னா காலை கீழ்த்தி உட்கார்ந்துட்டு ஒரே ஸ்பீட்ல காலை மடக்கணும், ஒரே ஸ்பீட்ல கேட்ச் போடணும், ஒரே ஸ்பீட்ல கை பின்னால போகணும், இப்படி ஒரே ஸ்பீட்ல திரும்பணும், மூணு முறை கண்ணை மூடி முடிக்கணும், மோடி திரும்பணும், இது பண்ண எப்படி தெரியுங்களா. அப்ப நான் என்ன பண்ண, இந்த யோக ஆசனங்களை எக்ஸசைஸ் இருந்து அந்த டிகிரி ஃபாலோ பண்ண அருமையா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, இனிமேல் உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் பஸ்ல போறீங்க கார்ல போறீங்க கார் ஓட்டுறீங்க திடீர்னு ஞாபகம் அகவழி தியானம் எப்ப ஞாபகம் வருதோ உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்க. இது என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வரைக்கும் நான் வாட்ச் பண்ணதே இல்லை, வித் அவேர்னஸ் ஒவ்வொரு செகண்டும் நாம யாரு எங்க இருக்கிறோம் என்ன என்ன மூமெண்ட் கை நடக்குதுன்னு வாட்ச் பண்ணா இதுக்கு பேர் தான் தியானம். ஓஷோ இத ஒன்ன மட்டும் தான் செய்வாருங்க, அவர் எவ்வளவோ பயிற்சி கத்து கொடுத்துருக்காரு, ஆனா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் தெளிவா இருக்குன்னா அவரை அவரு 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். நாம தனியா பயிற்சி எல்லாம் பண்ண வேண்டாம், இனிமேல் நம்மள நாமளே வாட்ச் பண்ணி நம்ம கை அசைறது கால் அசைறது நடக்கிறது தலை அசைறது பேசுறது நம்மள நாமே வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா இதுக்கு பேரு அக ஒளி தியானம். அகம்னா உடம்பு, ஒளினா உள்ள ஒரு சூடு கிடைக்கும். யாராவது இந்த அகவொளி தியானத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ஒரே முறை பண்ணிட்டு பண்ணுங்க, தூக்கம் வரவே வராது, அவ்வளவு சூட்ட கிளம்பும். ஐயா முதலே சொன்னாரு இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா சூடு கிளம்பிடும், தயிர் சாப்பாடு சாப்பிடணும், பச்சை தண்ணியெல்லாம் குடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னார். நான் செக் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு நாள் நைட் எல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன், நைட்டு தூக்கம் வந்தது இல்லை. உடம்புல உஷ்ணத்தை கண்ணாமலும் அதிகம் பண்ணிருங்க, உங்க மனசு உடம்பு புத்தி இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மள நாமே வாட்ச் பண்ணோம்னா ஹீட் அதிகமாக உடம்புல உடம்புல சூடுதான் சக்திங்க. அதனால யாராவது இந்த பயிற்சி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எதுக்கு சொல்றேன்னா ஒருவேளை உங்களுக்கு சூடு அதிகமாயிடும், சிலது கண்ணெறியும் கஷ்டமா இருக்கும்னா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா உங்களுக்கு சூடு கம்மியாகும். ஆனா யாரெல்லாம் உடம்புக்கு வேலையை கொடுக்கறது இல்லையோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் முதலாளிகள் இவங்க என்ன பண்ணலாம், சூடு வேணும். நீங்க இந்த பயிற்சி பண்ணி பாருங்க ஆச்சரியமா இருக்கும். இப்படி அவரு
அந்த குருநாதர் இந்த மாதிரி உட்கார வச்சு விளக்கமா எல்லாம் சொன்னீங்க, நானே கண்டுபிடிச்சேன், அவர் வாட்டி 12 கிளாஸ் முடிச்சு அமிச்சிட்டாரு, நானே உட்காந்து என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு 5 நிமிஷம் எப்படி இருக்கிற எரிஞ்சி வந்துச்சு இப்படின்னு அப்புறம் நான் பல விஷயங்களை யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை முடிவு பண்ணேன் இந்த மாதிரி நடந்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டைமே இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க, இல்ல கார்ல போறீங்க பஸ்ல போறீங்க எங்காவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆபீஸ் இருந்தீங்கன்னா திடீர்னு எனர்ஜி வேணும், கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு குழப்பமா இருக்குன்னா உட்காருங்க, மெதுவா அந்த கையை தூக்கி கீழே இருக்கிறது தலையை திரும்புறது இல்ல குடிஞ்சு நிம்மது ஏதாவது வேலையை ஏதோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு வேலையை மெதுவா செஞ்சு மெதுவா செஞ்சு கண்ணை 3 தடவை மூடி திறந்து பாருங்க, உடனே ரிப்ரெஸ் ஆகும். ஆரம்பத்துல டெய்லி தூங்குறதுக்கு முன்னால இன்னைக்கு நம்மள நாமே எத்தனை நிமிஷம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல் நாள் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது, வாட்ச் பண்ணவே இல்லை. ரெண்டாம் நாள் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், அப்படி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம 24 ஹவர்ஸ் நம்மள வாட்ச் பண்றதுக்கு எப்ப ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளும் ஞானி ஆயிரும். அதுக்கப்புறம் உடம்பு நம்ம சொல்றது கேட்குங்க, மனசு சொல்றது கேட்கும், புத்தி நம்ம சொல்றது கேட்கும். இதுவரைக்கும் நம்மள நாமே வாட்ச் பண்ணதே கிடையாது, பல வருஷம் ஆச்சு, மத்தவங்க தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நீ அப்படி பண்ணணும் நீ இப்படி பண்ணணும், நம்ம உடனே நம்ம வாட்ச் பண்ணதே இல்லை.